Hi friends, welcome to our channel TNPC Oasis. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இம்பார்ட்டன்ட் கேसेस பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல ரெண்டு பார்ட் போட்டாச்சு. சோ அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டது. நிறைய பேர் அந்த கேसेस வந்து பார்ட்ட கண்டினியூ பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு கேட்டிட்டு இருந்தீங்க. சோ சில ரீசன்ஸ்னால என்னால கண்டினியூவா வீடியோ போட முடியல. சோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படினா இம்பார்ட்டன்ட்டான கேसेस ரெண்டு பார்க்க போறோம். சோ அது என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்லிடுறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். சோ இது கண்டிப்பா நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட் தான். சோ இதே மாதிரி கண்டினியூவா வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம வந்து இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம் அப்படிங்கறது கேட்டுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 500 பேருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்டான கேஸ் பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசவன் அந்த பாரதி கேஸ், அப்புறம் மினர்வா மில்ஸ் கேஸ் தான். சோ கேசவன் அந்த பாரதி கேஸ்க்கும் மினர்வா மில்ஸ் கேஸ்க்கும் நடுவுல 3 கேசஸ் இருக்கு. நான் ஏன் வந்து அந்த 3 கேஸ போடாம கேசவன் அந்த பாரதி கேஸோட மினர்வா மில்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே இன்டர்லிங்கடா வரும். அதனாலதான் வந்துட்டு 3 கேஸ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அந்த நடுவுல உள்ள 3 கேஸ் வந்து நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்ணிடுறேன். சோ அதனால அது வரல அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். சோ அடுத்த வீடியோல அது வந்துடும். சோ இதுல வந்து ரெண்டுத்தையுமே என்ன அப்படிங்கறத டீடைல்டா பாக்கலாம். இதுல ரொம்ப இருக்கிற கேசஸ்ல டில் டுடே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கேசவன் அந்த பாரதி கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து புரியும். அதுல வந்து எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஆர்டிகல் 31 ABC வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் அப்படின்ற மாதிரி. சோ அதனால அதையுமே இதுல பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த கேஸ்லயே வருது, கேசவன் அந்த பாரதி கேஸ்லயே. சோ அதனால அதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஸ் பாத்தீங்க அப்படின்னா கேசவன் அந்த பாரதி ஸ்ட்ரீட் படகல வாரு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கறதா. சோ இந்த நேம் வந்து சொல்ல தெரியல. அவங்க வந்து பேசிக்கா ஒரு சாமியார் மாதிரி, ஓகேவா? சோ இந்த ஹெட் ஆஃப் ரிலிஜியன் மாதிரி அவரு, ரிலிஜியஸ் மேன் அவரு. ஓகேவா? ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஒரு ரிலிஜியஸ் மேன். அவருக்கும் ஸ்டேட் ஆஃப் கேரளாவும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற கேஸ் தான் இந்த கேசவன் அந்த பாரதி கேஸ். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மினர்வா மில்ஸ் கேஸ். இது மினர்வா மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. சோ ரெண்டுத்துக்குமே இயர் பாத்தீங்க அப்படின்னாக்கா 1973 கேசவன் அந்த பாரதி கேஸும் 1980 மினர்வா மில்ஸ் கேஸும் நடந்திருக்கு. ஓகேவா? சோ நடுவுல உள்ள 3 கேஸ் நான் அடுத்த வீடியோல கவர் பண்ணிடுறேன். சோ அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இது ரெண்டும் முக்கியம், அதாவது இன்டர்லிங்க்டு அப்படிங்கறதுனாலதான் இங்க கொடுத்துருக்கு. சோ வாங்க நம்ம கேசவன் அந்த பாரதி கேஸ் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். சோ இந்த கேசவன் அந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கறது என்ன கேஸ்னு பாத்தோம்னாக்கா பேக்ரவுண்ட் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1963 ஒரு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வராங்க. சோ இது என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட்னா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சில பிளேஸ்ல ஏதாவது ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பிளேஸ வந்து எடுத்துப்பாங்க. அதுதான் இப்ப கூட நிறைய இதுல எடுத்துக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட். அந்த மாதிரி அந்த டைம்ல 1963 எடுத்துக்கிறாங்க. அதுல ஒரு பிளேஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா எட்னீர் மட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா? சோ அது ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ். அந்த இடத்த வந்து எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட். அதை எடுத்துக்கிறது அந்த இடமும் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கு. சோ அதோட ஹெட் தான் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கேசவன் அந்த பாரதி ஸ்ரீ படுகல வாரு அப்படிங்கிறவரு, ஒரு ரிலீஜியஸ் மேன் அவரு. சோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சோ யாரா இருந்தாலுமே நம்ம இடத்த எடுத்துக்கும் போது ஒரு சின்ன கோவம் வரும் இல்லையா. சோ அவருமே என்ன பண்றாருனாக்கா அவரோட நிறைய ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடுறாரு. ஓகேவா? என்னென்ன ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடலாம் அந்த ஆர்டிகல் ஸ்லைட. சோ கேசவன் அந்த பாரதி வந்து கேஸ் போட்டிருந்தாரு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல. சோ எதுக்கு கீழே கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 கீழே பாத்தீங்க அப்படின்னாக்கா இத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து எனக்கு வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் அந்த பாரதி கேஸ் போட்டிருக்காரு. சோ இதுக்கு கீழே மட்டும்தான் இந்த கேசஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஆர்டிகல் 32 வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படிங்கிறது. சோ அந்த 5 ரிட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, சோ இதுக்கு கீழே தான் வரும் அது. சோ அந்த அடிப்படையில இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 32 கீழே இத்தனை ஆர்டிகல் வச்சு கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்க்காக டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? சோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. டைரக்டா வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவர் அப்ரோச் பண்ணி கேஸ் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 25 வந்து அவர் பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு வந்து ஆர்டிகல் 25 மீறி இருக்காங்க அப்படின்னு, என்னன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது. சோ என்னோட மதத்துக்கான சுதந்திரம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 25 ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டிருக்காரு. அடுத்து ஆர்டிகல் 26 மீறி இருக்குங்கிறாரு. என்னன்னாக்கா என்னோட ரிலீஜியஸ் அஃபயர்ஸ், நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிற ரிலீஜியஸ் ரிலேட்டடா அங்க வந்து இப்போ ஒரு மேபி அது கோயிலா இருக்கலாம் சர்ச். அவர் வந்து ஆக்சுவலி ஹிந்து அந்த ரிலீஜியன்ல உள்ளவர் தான். சோ அந்த ரிலீஜியஸ் அஃபயர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற அந்த ஆர்டிக்கலும் மீறுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி. எனக்கு இங்க சமநிலை இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்குமே வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அடுத்து வந்து 19(1)(f) இந்த ஆர்டிகல் கீழே வந்து கேஸ் போட்டிருக்காரு. என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது.
சோ இது வந்து லேட்டரா ரிமூவ் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ராவா உள்ள இன்ஃபர்மேஷன். இந்த கேசானந்த பாரதி கேஸ் இருந்தப்ப இந்த ஆர்டிகல் இருந்திருக்கு, ஓகேவா? சோ லேட்டர் ரிமூவ் பை 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இந்த கேஸ் வந்து 1973 முடிஞ்சிடும், ஓகேவா? நீங்க வந்துட்டு அந்த டைம்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூடாது. இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். சோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி கீழே கேஸ் போட்டிருக்காரு. அடுத்து ஆர்டிகல் 31, இந்த இதுவுமே ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான். இந்த ரைட்டும் வந்து எனக்கு வந்து மீறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காரு. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் இப்ப கிடையாது அப்படிங்கறதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இருந்திருக்கு இது எல்லாமே. இந்த ஆர்டிகல் 19(1)(f) ஆர்டிகல் 31 அவரு கேஸ் போட்ட டைம்ல இருந்திருக்கு, ஓகேவா? சோ இதுதான் வந்து கேசவானந்த பாரதி பேசிக்கா இத்தனை ஆர்டிகல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 6 ஆர்டிகல் இருக்கு. இந்த ரைட்ஸ் எல்லாமே மீறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு கேஸ் போட்டிருக்காரு. சோ இப்ப இதுலயும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 31 பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்ல, அது இப்போ ஒரு லீகல் ரைட். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் 300A, ஆர்டிகல் 300A வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இல்லையா? சோ அது வந்து லீகல் ரைட்டா தான் இருக்கு. இதை கூட வந்து டிஎன்பிசி வந்து க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க, குவாலிட்டியில சொல்றேன். அது வந்து லீகல் ரைட்டா ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. சோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இவர் கேஸ் போடும்போது இது எல்லாமே இருந்திருக்கு. இவர் எந்தெந்த அடிப்படையில கேஸ் போட்டிருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? சோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு, கேசவானந்த பாரதி எந்த அடிப்படையில, அதாவது எந்தெந்த ஆர்டிகல்ஸ் வயலேட் ஆயிருக்குன்னு கேசஸ் போட்டிருந்தாரு அப்படிங்கறதையுமே நம்ம பார்த்தாச்சு. சோ இப்ப இஷ்யூ என்ன, அவர் வந்து என்ன பிரச்சனைக்காக கேஸ் போட்டிருந்தாரு அப்படின்னாக்கா, பார்லமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு லிமிட் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த அளவுக்கு பார்லமெண்ட் அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா அவரோட க்வெஸ்சன். சோ இது ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வருது அப்படின்னா, ஆல்ரெடி கோலக்நாத் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்கும், நம்ம அதை வந்து முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்லமெண்ட் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அடிப்படை உரிமைகளை பார்லமெண்ட் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க வந்து சாதாரணமா அந்த ஆர்டிகல் 368 இருக்கும் இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கு கீழே கொண்டு வர முடியாது. நீங்க வந்து அதுக்குன்னு தனியா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அமைச்சீங்கன்னா மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க சட்ட திருத்தம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நான் தெளிவா சொல்றேன் நினைக்கிறேன், ரொம்ப லென்தா சொன்னதுனால அது கொஞ்சம் இதா இருக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, இந்த கோலக்நாத் கேஸோட ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க அமெண்ட் பண்ணணும்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணும். இதுதான் அதோட சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதுதான் அதோட ஜட்மெண்ட், ஓகேவா? நீங்க வந்து நார்மலா அப்படியே பார்லமெண்ட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்க ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சட்ட திருத்தம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதைதான் வந்து இங்க அவர் கேக்குறாரு. இப்ப எனக்கு இத்தனை ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிருக்குப்பா, நீங்க வந்து பார்லமெண்ட்டுக்கு பவர்ன்னு சொன்னீங்களே, இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேக்குறாரு. அடுத்த இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னாக்கா, ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ், அதாவது பேசிக்கா கான்ஸ்டியூண்ட்டை மாத்திர பவர் பார்லமெண்ட்டுக்கு இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு, லிமிட்டடா அன்லிமிட்டடா, அவங்க பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதை தான் வந்து செகண்ட் பாயிண்டா கேக்குறாரு. சோ தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, வாட் இஸ் த லிமிட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, இதையுமே அவர் வந்து க்வெஸ்சனா கேக்குறாரு. என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ, இப்ப ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் வந்து பார்லமெண்ட் கொண்டு வராங்க, சோ நம்ம வந்து அது வந்து இல்ல இது வந்து மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்ல கேஸ் போடுறோம். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் ஹை கோர்ட்டா இருக்கட்டும், ஆனா நான் அது என்னங்கறத எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுறேன். சோ சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதை தலையிட்டு இது வந்து பார்லமெண்ட் கொண்டு வந்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை, அந்த பவர் இருக்கும் இல்லையா, சோ அது அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறதே தெரிஞ்சுக்கிறதா அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது. சில விஷயங்கள் வந்து ஜுடிஷியரி போய் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இந்தியா பவுண்டரிக்குள்ள எங்கேயாவது ஒரு சிட்டிசனுக்கு ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க வந்து அதுல தலையிட்டு பார்லமெண்ட்டை என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி ஹைகோர்ட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க கேட்டு சொல்லலாம். இன் ஷார்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னாக்கா, பார்லமெண்ட்டோ இல்லையே யாருனாலுமே வந்து சட்டத்தை வந்து மீறி ஏதோ கொண்டு வராங்க, எதுனாலுமே சட்டத்தை மீறியோ இல்ல சட்டத்துக்கு உட்பட்டோ ஒன்னு கொண்டு வராங்க அப்படின்னா, அதை ஜுடிஷியரி தலையிடலாமா, அதை அக்செப்ட் பண்ணலாமா, தலையிட்டு அதுல கருத்து சொல்லலாமா அப்படிங்கறதுதான், ஓகேவா? சோ அதுதான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது. சோ அதோட லிமிட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த மூணு அடிப்படையில ஒரு கேஸ் போடுறாரு. ஆர்டிகல்ஸ் முக்கியம், இந்த இஷ்யூ என்னென்ன க்வெஸ்சன் அப்படிங்கறத நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு அவ்வளவு ஒன்றும் தேவையில்ல. சோ அதை மட்டும் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மூணு அடிப்படையில தான் வந்து கேக்குறாரு.
சரி ஓகே, கேசவானந்த பாரதி வந்துட்டு கேஸ் போட்டாரு இல்லையா, சோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஏன் இங்க கேட்டிருக்காரு? சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்றது அது எப்பயுமே சிட்டிசனுக்கு அது நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இங்க ஏன் ஜுடிஷியல் ரிவ்யூவோட லிமிட்டை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, அதுக்கு நம்ம வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படிங்கறது இங்கதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு 31ABCA பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துலதான் பாக்க போறோம். சோ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுட்டு ஏன் அப்படிங்கறது அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாவே புரியும். சோ அது என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கறத பாத்துடலாம். சோ இந்த ஆர்டிக்கல் 31ABCA வந்து கொஞ்சம் நான் டீடைல்டா சொல்றேன், அது என்ன அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. சோ இப்ப ஆர்டிக்கல் 31 வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நமக்கு தெரியும், அது இப்ப இல்ல. இவரு கேஸ் போடும்போது அது இருந்திருக்கு, அது இப்போதைக்கு ஆனா இல்ல. இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டிகல் 31A என்ன, B என்ன, C என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஆர்டிகல் 31A பாத்தீங்க அப்படின்னாக்கா சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்கோசியேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்க லட்சுமிகாந்த் புக் எல்லாருமே வச்சிருப்பீங்க. அதுல போயிட்டு இந்த எக்ஸப்ஷன் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இந்த ஆர்டிகல் 31 வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 31 ஒரு 5 கிரைடீரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த 5 விஷயங்களை கொண்டு வரணும், இதை வந்து மாற்றங்கள் கொண்டு வரத்துக்கு ஒரு சட்டம் வந்து கவர்மெண்ட் பார்லமெண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு, அதாவது லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேருமே ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த சட்டம் வந்து ஆர்டிகல் 19 and 14 இந்த ரெண்டுத்தையும் வயலேட் பண்ணுச்சுனாலும் நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியாது. புரியுதா? நான் திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னாக்கா இப்ப வந்து ஒரு 5 கிரைடீரியா சொல்றாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத இப்ப சொல்றேன். அந்த 5 கிரைடீரியால ஃபர்ஸ்ட் வந்து அக்வைசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிலங்களை வந்து கையகப்படுத்துறது, கவர்மெண்ட் வந்து நிலங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு பில்டிங் கட்டணும், இப்ப 8 வழிச்சாலை எல்லாம் போடுறாங்க இல்லையா, சோ அதுக்கு வந்து எங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து மேனேஜ்மெண்ட், சில இதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக. இப்ப மினர்வா மில்ஸ் கேஸ் வருது இல்லையா, சோ அது மாதிரிதான் ஒரு, அது வந்து ஆக்சுவலி ஒரு மில்லு, அது வந்து லாஸ்ல போகும். அந்த ஒரு மில்லுக்காக மட்டும் இல்ல, எந்த சிட் மில்ஸ்னா நிறைய இருந்துச்சு அப்போதைக்கு, வந்து நிறைய மில்ஸ் வந்து லாஸ்ல போனதுனால டெக்ஸ்டைல் மில்ஸ் அப்படியே எடுத்துப்பாங்க கவர்மெண்ட். எப்படி வந்து பேங்க் நேஷனலைசேஷன் பண்ணாங்க, லாஸ்ல போனதான் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, சோ அதே மாதிரி அந்த மில்ஸ் எடுத்துப்பாங்க. அதனாலதான் அங்க கேஸ் வந்துச்சு மினர்வா மில்ஸ் கேஸ். சோ அது அந்த மாதிரி வந்து மேனேஜ், ஒரு ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றதுக்காக எடுத்துக்கிறது, அது வந்து செகண்ட் பாயிண்ட். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் பாயிண்ட், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியாச்சு எஸ்டேட் எடுத்துக்கிறது, செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து மேனேஜ் பண்றதுக்காக, தேர்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா கார்பரேஷன்ஸ் அமால்கமேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மெர்ஜிங் ஆஃப் கார்பரேஷன்ஸ். இப்ப பேங்க்ஸ் எல்லாம் வந்து மெர்ஜ் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி கவர்மெண்ட் வந்து மெர்ஜ் பண்றதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிறது, இடத்த எடுத்துக்கிறது பேசிக்கா. சோ அதுதான் வந்து மெர்ஜ் அமல்கமேஷன் ஆஃப் கார்பரேஷன் அப்படின்னு தேர்ட் பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஷேர் அப்படிங்கறத கூட கவர்மெண்ட் வந்து சொல்றது அப்படிங்கறது தான் நாலாவது பாயிண்ட். சோ அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுலயே மைனிங் ப்ராசஸ், ஓகேவா? சோ மைனிங் ப்ராசஸ்க்காக ஒரு இடம் தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா அந்த இடத்த எடுத்துப்பாங்க. சோ இதுதான் பேசிக்கா வந்து ஆர்டிகல் 31 இந்த 5 தான் இருக்கு. இந்த 5 சட்டங்களுக்காக வந்து பார்லமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, இது இதுக்காக வந்து இந்த இடத்த எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சட்டம் ஏதோ ஒன்னு கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஆர்டிகல் 14 and 19 இந்த ரெண்டுத்தையும் வயலேட் பண்ணாலும், ஓகேவா? ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்வாலிட்டி நமக்கு தெரிஞ்சது, ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த அசம்பிளி ஸ்பீச் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அந்த 6 ரைட்ஸ் இருக்கும் பேசிக்கா. இதெல்லாம் நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ல படிச்சிருப்பீங்க, நான் இதெல்லாம் வந்து டீடைல்டா சொல்லல அதனாலதான். சோ இந்த ஆர்டிகல் 14 and 19 வயலேட் பண்ணாலுமே நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. புரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கிளியரா. சோ இந்த 5 கிரைடீரியா பேசிஸ்ல கவர்மெண்ட் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது ஆர்டிகல் 14 and 19 வயலேட் பண்ணுச்சுன்னா மீறுச்சுன்னா நம்மளால எந்த கேஸும் போட முடியாது. இதுதான் வந்து ஆர்டிகல் 31A அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பாக்க போறோம், ஆர்டிகல் 31B. ஆர்டிகல் 31A வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா கூட நான் தனியா வேணும்னா சொல்லுங்க, திரும்பவும் சொல்றேன். சோ ஆர்டிகல் 31B பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன கொண்டு வராங்க, ஆர்டிகல் 31B என்ன கொண்டு வராங்கன்னா 9th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒண்ணு சொல்றாங்க, ஓகேவா? கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறது ஒரு PDF, அதுல வந்து ஆர்டிகல்ஸுக்கு தான் பவர், ஷெட்யூலுக்கு வந்து பவர் கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 31B 9th ஷெட்யூல் நாங்க ஒண்ணு கொண்டு வரோம்ப்பா, அந்த ஷெட்யூல்ல வந்து எந்த சட்டம் நாங்க இயற்ற எந்த சட்டம்னாலும் அதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது ஜுடிஷியரி இருக்காங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் ஹை கோர்ட்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நீங்க கேள்வி கேட்கவே முடியாது, அதுல எந்த ரைட்ஸ் யாரோடது வயலேட் ஆனாலும் நீங்க உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா?
புரியுதா? ஏன் அப்படின்னா, நைன்த் ஷெட்யூலுக்குள்ள எந்த சட்டத்தை வந்து பார்லமெண்ட் போட்டாலும் இப்பவும் நைன்த் ஷெட்யூல் இருக்கு. கரண்டா பாத்தீங்க அப்படின்னாக்க 284 லாஸ் வந்து நைன்த் ஷெட்யூல்ல இருக்கு. அந்த நைன்த் ஷெட்யூல ஓபன் லிஸ்டா வந்து பார்லமெண்ட் வைக்கிறாங்க. அந்த நைன்த் ஷெட்யூலுக்குள்ள எந்த சட்டங்கள் நாங்க நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம், அதை வந்து கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 31B வந்து கொண்டு வராங்க. அதுதான் நைன்த் ஷெட்யூல். அதுக்கு வந்து பவர் கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 31B. ஓகேவா? ஷெட்யூல்ஸ்க்கு பவர் கிடையாது, ஆர்டிகலுக்கு தான் பவர். சோ நைன்த் ஷெட்யூலுக்கு பவர் கொடுக்கற ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 31B. இன்னும் வந்து ஷார்ட்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், என் வீட்டை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க. இவங்க வீட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும், எனக்கு வந்து ஒரு கார்பரேஷனுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த சட்டத்தை நைன்த் ஷெட்யூலுக்கு கீழே போட்டுட்டாங்க அப்படின்னா நான் வந்து கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது. எப்ப அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கிற வரைக்கும் தான் இந்த ஆர்டிகல் 31B அந்த பவர் இருந்துச்சு. ஓகேவா? அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம வயலேட் ஆச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்ல கேஸ் போடுறோம். இது வந்து கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடிதான் இந்த ஆர்டிகல் 31B இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நைன்த் ஷெட்யூலுக்கு கீழே எந்த லாவை வந்து பார்லமெண்ட் போட்டாலும் கோர்ட் அதுல மூக்க நுழைக்க முடியாது. இதுதான் அதோட ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா. ஓகேவா? சோ என்னோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆனாலும் நான் போய் அதுல கேஸ் போடுறேன், கோர்ட் வந்து இல்லப்பா இது நாங்க தலையிட முடியாதுப்பா அப்படின்னு என்ன தள்ளி விட்டுருவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து கேசவானந்த பாரதி கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிகல் 31B அப்படிங்கிறது. சோ இப்ப வந்து ஆர்டிகல் 31B இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 31B இப்பவும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஜட்ஜ்மெண்ட் வரும்போது டீடைல்டா சொல்றேன். ஓகேவா? அப்ப சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்ப வந்து நம்ம இவரு இப்ப அந்த டைம்ல இருந்த 31B பத்தி மட்டும் தான் நம்ம பாக்குறோம். சோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, நைன்த் ஷெட்யூல் எப்ப வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே வந்துடுச்சு. 1951 வந்துட்டு நைன்த் ஷெட்யூல் வந்துச்சு. சோ நைன்த் ஷெட்யூலுக்கு பவர் கொடுக்குற ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 31B. ஓகேவா? சோ ஆர்டிகல் 31C அப்படிங்கிறது சேவிங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டிபிஎஸ்பி. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பிங்கிறது நமக்கு தெரியும். சோ அதுக்கு எஃபெக்ட் கொடுக்கற மாதிரி இந்த ஆர்டிகல் 31C வந்து கொண்டு வராங்க. இந்த ஆர்டிகல் 31C எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. இது எல்லாமே கேசவானந்த பாரதி கேஸ் ஜட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற ஆர்டிகல்ஸ். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நிறைய காலப்போக்குல மாறிடுச்சு. சோ இது வந்து இதுல சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஜட்மெண்ட் முடியும் போது நிறைய இது இதுலயே மாறிடும். அதை வந்து நம்ம அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 ஆர்டிகல் 31C அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல வந்து ரெண்டு கிளாஸ் சொல்றாங்க, ஒன்னு ஏ, ஒன்னு வந்து பி. ஓகேவா? சோ ஏ என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்கா, ரெண்டு ஆர்டிகல் அதுல. ஓகேவா? டிபிஎஸ்பில. ஓகேவா? டிபிஎஸ்பில நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதுல பர்டிகுலரா 39B 39C அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்டிகல் இருக்கு இல்லையா? சோ இத வந்து டிபிஎஸ்பில இந்த ஆர்டிகல் 39B C இந்த ரெண்டுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, இதுல ஏதாவது இந்த ஆர்டிகலை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தால், அந்த சட்டம் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 19 ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆர்டிகல் 31A நம்ம பார்த்துட்டோம். ஆர்டிகல் 14-19 வந்து வயலேட் பண்ணுச்சுனாலும் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேவா? சோ இது வந்து கிட்டத்தட்ட ஆர்டிகல் 31A என்ன சொன்னோம், ஒரு 5 கிரைடீரியா இருக்கும். அதுக்கு கீழே வந்து கவர்மெண்ட் கொண்டு வராங்க சட்டம் அப்படின்னா, அது வந்து ஆர்டிகல் 14-19 வயலேட் பண்ணிச்சுனாலும் கோர்ட்டுக்கு போக முடியாது. அது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபைடா ரெண்டு ஆர்டிகல் சொல்றாங்க. ரொம்ப பர்டிகுலரா டிபிஎஸ்பில ஆர்டிகல் 39B C இந்த ரெண்டுத்த வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக, இந்த ரெண்டு டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்துறதுக்காக சட்டம் கொண்டு வந்தால் அது ஆர்டிகல் 14-19 வயலேட் பண்ணுச்சு அப்படின்னாலும், அது வந்து மீறிச்சு அப்படின்னாலும் நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து கிளாஸ் ஏ. சோ ஆர்டிகல் 39B C அப்படின்னா என்ன அப்படிங்கறத விட டக்குன்னு 1 செகண்ட்ல நம்ம பார்த்து வந்துடலாம். சோ இதுதான் இந்த ஆர்டிகல் 39B and C. ஓகேவா? சோ இந்த ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குல்ல, நிறைய ஆர்டிகல்ஸ் வருது, அதுல பிசி டி எல்லாம் நிறைய வருது, நமக்கு அதுவே கன்ஃபியூஷனா தான் இருக்கும். சோ இது வந்துட்டு கொஞ்சம் தெளிவா பாத்தீங்க, 1-2 தடவை பாத்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஏன்னா கேசவானந்த பாரதி கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ அதுல வர ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த ரெண்டு ஆர்டிகல்மே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே மீனிங் தான் நமக்கு கொடுக்குது. இதை டிபிஎஸ்பி பாக்கணும், நம்ம டீடைல்டா பாக்கலாம். ரெண்டுமே வந்து சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல வரும். என்ன அப்படின்னாக்கா, ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல். இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னாக்கா, இப்ப வந்து ஒரு ஜமீன்தார், இதெல்லாம் மெயின் அந்த ஜமீன்தாரி சிஸ்டம்காக கொண்டு வரப்பட்ட ஆர்டிகல்ஸ் தான் இதெல்லாம். சோ ஜமீன்தார் கிட்ட வந்து ஏகப்பட்ட நிலம் பணம் அப்படின்னு இருக்குன்னா, அந்த நிலத்தை வந்து எடுத்து நிலம் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்.
ஒருத்தவங்க கிட்ட வந்து நிலம் அதிகமா இருக்கணும், அதை எடுத்து இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுக்கறது ஓகேவா. அதுக்குன்னு மொத்தமா அவர்கிட்ட இருந்து வாங்கி இவங்கள்ட்ட கொடுத்துட மாட்டாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு அதே அளவுக்கு பிரிச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கறதுதான் ஃபார் காமன் குட் ஓகேவா. சோ எல்லாருக்கும் கொடுக்கறதுதான் ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் இந்த கீவேர்ட்ஸ், இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து சியும் அதேதான் வந்து சொல்றாங்க, என்னன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். ஒருத்தவங்க கிட்டே வந்து சொத்து வந்து அப்படியே அடர்த்தியா நிறைய கான்சென்ட்ரேஷன் அப்படியே அதிகமா அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க கிட்ட அதிகமா சொத்து இருக்கு அப்படின்னா அதை வந்து தடுக்கிறது, அதைதான் வாங்கி அதுதான் மேல கீழே உள்ளது சொல்றதும் அதுதான் மேல உள்ளதும் அதுதான் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி மத்தவங்களுக்கு கொடுக்கறது. சோ 39 BCE வந்து நம்ம டீடைலா பாத்துக்கலாம். இங்க வந்து லைட்டா வீணா என்ன அந்த 39 வீணா என்ன சீனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது. சோ 31 CE ஏ வந்து பார்த்தாச்சு, அடுத்து வந்து பி பாக்கணும். பி என்ன அப்படின்னாக்கா 31 CE பொறுத்த வரைக்கும் ஏ கிளாஸ்ல பி சின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்டிகல ஸ்பெசிஃபைடா கொடுத்திருந்தாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா எனி ஆஃப் த டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எந்த டிபிஎஸ்பியா இருந்தாலும் அதை வந்து எஃபெக்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 31 CE உள்ள பி கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த பி கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கிடையாது. சோ அதனால வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ மட்டும் தான் இருக்கு, பி இல்ல ஓகேவா. சோ அது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ ஆர்டிகல் 31 ABC ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ புரியல அப்படின்னாக்கா சொல்லுங்க, நான் வேணா தனியா ஒரு வீடியோ வேணாலும் போடுறேன். சோ இதுலயே பயங்கர டீடைல்டா சொல்லியாச்சு. சோ இது புரியல அப்படின்னா இதை ஒரு தடவை பாத்துட்டு நீங்க போய் லட்சுமிகாந்த உடனே பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். சோ அதனால வந்து பாத்துக்கோங்க. இதுல உள்ள எல்லா ஆர்டிகல்ஸுமே 39 BCE கூட நான் இடையில போட்டுட்டேன். சோ அதனால வந்து இன்னும் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ வாங்க நம்ம கேஸ்குள்ளேயே மறுபடியும் போயிடலாம். சோ இப்ப இஷ்யூ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஆல்ரெடி வந்து கேரளா லேண்ட் ரெஃபார்ம் ஆக்ட்ல தான் வந்துச்சு பேக்ரவுண்டும் சொல்லியாச்சு. அடுத்து கோலக்நாத் கேஸும் நம்ம வந்து சொல்லிட்டோம் ஓகேவா. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஷ்யூல சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா தேர்டும் ஃபோர்த்தும் ஒரு டைம் லைன்காக சொல்லியிருக்கேன். இந்த கேசவானந்த பாரதி கேசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இது எல்லாமே வந்து நடக்குது. என்ன அப்படின்னா இது ஐ மீன் நடக்குதுன்னா பின்னாடி ஒரு பேக்ரவுண்டா இருக்கு, ஒரு இன்ஃபுளுயன்ஸா இருக்கு. எப்படி வந்து கோலக்நாத் கேஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுதுன்னு அந்த ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி இங்க கேக்குறாங்களோ, கோட் பண்ணி கேக்குறாங்கன்னு சொல்ல அது டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாம இன்டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கோ, அதே மாதிரி இந்த ஆர்சி கூப்பர் கேஸும் பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கு. என்னன்னாக்கா கவர்மெண்ட் வந்து பேங்கை வந்து நேஷனலைஸ் பண்றதுக்காக ஒரு 14 banks வந்து நேஷனலைஸ் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்துருவாங்க. அதுல வந்து இந்த ஆர்சி கூப்பர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஆர்சி கூப்பர் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டைரக்டரா இருப்பாரு. சோ அவர் இன்னும் நிறைய பேங்க்ல வந்து பார்ட்னர்ஸா இருப்பாரு. சோ அதெல்லாம் அவர் அஃபெக்ட் ஆகுது, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட கேஸ் தான் இந்த ஆர்சி கூப்பர் கேஸ். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த ரெண்டுமே வந்து இந்த கேஸ் நடக்கும் போது நடந்ததுக்காக உள்ள ஒரு டைம் லைன்காக தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா. சோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் நேஷனலைசேஷன் ஆக்ட் 1969, ஆர்சி கூப்பர் கேஸ் 1970 ஓகேவா. அடுத்து நம்ம போயிடலாம். இந்த மூணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ இதுல வந்து மூணு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க, அதுலயும் ரெண்டு வந்து ஒரே வருஷத்துல வந்திருக்கு ஓகேவா. சோ நம்ம என்ன அப்படிங்கறது 1 by 1 பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது சிஏஏன்னு சொல்லிடுறேன். சோ 24th சிஏஏ பாத்தீங்க அப்படின்னா 1971 வந்திருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா பார்லமெண்டே இயற்றிக்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அவங்களே சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு வந்து எனி பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஓகேவா இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளையும் சேர்த்து எந்த பகுதியை வேணா மாற்றுறதுக்கான பவர் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்லமெண்டே அவங்களுக்கே பவர் கொடுத்துக்கிறாங்க இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா. எப்போ வருதுன்னா 1971. இதுதான் வந்து இந்த 24th ஓகேவா. சோ இது வந்து கோர்ட் சொல்லல, பார்லமெண்டே வந்து சட்டம் இயற்றிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த கோலக்நாத் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னாக்கா நீங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாத்தணும் அப்படின்னாக்கா நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் கொண்டு வரணும், பார்லமெண்ட்லாம் தானாலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு செக் வச்சிருப்பாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பார்லமெண்ட்னா நாங்க எந்த பார்ட்டை வேணா மாத்திப்போம், நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே வந்து பவர் கொடுக்குற மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டா கொண்டு வராங்க. இதுதான் வந்து 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுவுமே 1971 தான் வருது. அதுலதான் ஆர்டிகல் 31 CE வந்து இன்சர்ட் பண்றாங்க. நம்ம ஆர்டிகல் 31 CE ABCE வந்து ஆல்ரெடி வந்து தேவையான அளவுக்கு ஒரு படம் விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்ம அலசிட்டதுனால அதுக்குள்ள நம்ம டீடைல்டா போவேனா. சோ ஆர்டிகல் 31 CE வந்து 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா தான் கொண்டு வராங்கிறத தெரிஞ்சுக்கோங்க 1971. சோ இதெல்லாம் வந்து கேட்கலாம், இம்பார்ட்டன்டான கேசஸ்ல உள்ள இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் வந்ததுனாலதான் இவரு கேசவானந்த பாரதி கேஸ் போட்டாருன்னு நம்ம பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டோம். அந்த கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட தூக்கி எங்க போட்டுட்டாங்க, 9th ஷெட்யூல்ல போட்டாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், 9th ஷெட்யூல்குள்ள போட்டாங்க அப்படின்னாக்கா பார்லமெண்ட் அதை வந்து, அதாவது என்னோட ரைட்ஸ் வந்து வயலேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டு நம்ம சண்டை போட முடியாது, அதாவது கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அதனால கவர்மெண்ட் தெளிவா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா 9th ஷெட்யூலுக்கு கீழே இந்த கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட கொண்டு வந்துருந்தாங்க. இப்ப 9th ஷெட்யூல போட்டதுனால இந்த கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட கீழே வந்து ஒரு பவர் வந்து கொடுத்துடுறாங்க அதுக்கு, ஓகேவா? அதான் வந்து நம்ம பேசிக்கா இதுல தெரிஞ்சுக்கணும். சோ இந்த மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 24th, 25th, 29th. சோ இது என்ன அப்படிங்கறது திரும்ப நீங்க ஒரு தடவை தெளிவா வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலி வந்து பேக்ரவுண்ட் முடிச்சாச்சு, இஷ்யூ முடிச்சாச்சு. ஸோ அதில் வந்து அந்த பல குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக நம்ம வெற்றிகரமாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரோம். ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, நமக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லமெண்ட் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பவர் கொடுத்துடுறாங்க, நீங்க கான்ஸ்டியூஷன்ல எந்த பார்ட்டை வேணாம், எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளையும் சேர்த்து நீங்க எதை வேணா மாத்திக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை நம்ம மேலேயே ஒரு இடத்துல பார்த்தோம், இங்க வந்து இப்பதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க, ஆனா மேல பார்லமெண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு உரிமை கொடுத்துக்கிட்டாங்க. எப்பனா 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏதோ இருக்கு இல்லையா, சோ இந்த 5th பாயிண்ட்ட வந்து இங்க ஓகே நீங்க கொண்டு வந்த அந்த 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க வந்து எதை வேணா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பவர் டு அமெண்ட், அதாவது நீங்க ஒரு சட்ட திருத்தம், உங்களோட சட்ட திருத்தத்தை நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலாம், நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ என்ன பண்ணும் நினைக்கிறீங்களோ அதை என்ன வேணா கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி, வைட் அண்ட் அன்லிமிட்டட், நீங்க என்ன வேணா கொண்டு வரலாம் சட்டத்துல, நீங்க மாத்துறதுக்கான பவர் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது இந்த இடத்துல எதை வந்து மாத்துறாங்க அப்படின்னா, ஐசி கோலக்நாத் கேஸ், ஓகேவா? நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஐசி கோலக்நாத் கேஸ்ல என்ன சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ணணும்னா நீங்க ஒரு அசம்பிளியை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட மாத்திக்கப்பா, உனக்கு எல்லாத்துக்கும் பவர்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறாங்க, ஓகேவா? சோ ஐசி கோலக்நாத் கேஸ வந்து இங்க மாத்துறாங்க, அதோட ஜட்மெண்ட்டை இந்த இடத்துல மாத்துறாங்க. அதே மாதிரி பார்லமெண்ட் சொன்ன 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட அக்செப்ட் பண்றாங்க, ஓகேவா? சோ இந்த ரெண்டு விஷயமும் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ ஜட்மெண்ட்ல வந்து ரெண்டு பாயிண்ட பார்த்தாச்சு. இப்ப இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம கவனிக்க கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும், என்ன அப்படின்னாக்கா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏனா அதான் நமக்கு தெரியும், இஸ் நாட் அ லா அண்டர் ஆர்டிகல் 13(2) அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ இது என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு ஸ்லைட்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, சுத்தி அப்படியே தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. சோ இதை வந்து கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 13 அப்படிங்கறது என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு லா, அதாவது பார்ட் த்ரீனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வயலேட் பண்ற மாதிரியான ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வாய்டு, ஜீரோ அப்படிங்கறது தான், ஓகேவா? நமக்கு தெரிஞ்சதுதான் அந்த லா வந்து லாவே கிடையாது, அதுக்கு பவரே இல்ல, அந்த வரவே வராதுங்கிறது, நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லட்சுமிகாந்த்ல. சோ அந்த லாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. இத ஃபண்டமெண்டல் ரைட்ட வயலேட் பண்ணக்கூடிய சட்டம் எதுவா இருந்தாலும், ஓகேவா, அதுதான் வந்து ஆர்டிகல் 13(1)(2) அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், 2ங்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான இது கொடுத்துருப்பாங்க. சோ அதை வந்து நான் ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்லிட்டேன். சோ எந்த லா வந்து அடிப்படை உரிமைகளை மீறக்கூடியதா இருந்தாலும் அந்த சட்டம் வந்து ஜீரோ, அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 13(1)(2)ல வருது. சோ அடுத்து தேர்டுல கொண்டு வராங்க என்ன அப்படின்னாக்கா, ஆர்டிகல் 13(3) என்ன அப்படின்னாக்கா, டிஃபைன்ஸ் லா, லானா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல என்னென்ன வருது அப்படின்னாக்கா, ஆர்டினன்ஸ், ஓகேவா, அந்த அவசர சட்டம்னு கொண்டு வராங்களே, அது ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம், யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய சொல்றாங்க. சோ இது இது யார் கொண்டு வந்தாலுமே, பார்லமெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டு பேர்ல, இது இந்த இதுல வரக்கூடிய இந்த ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன், நோட்டிபிகேஷன், கஸ்டம், இதுல எது வந்தாலுமே அது வந்து லா. இதுல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீற மாதிரியான சட்டங்கள் வந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த லாங்கிற டெபினேஷனுக்கு கீழே சிஏஏவை சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரல. அதுதான் இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல அவங்க கொடுத்த ஒன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து லாங்கிற வார்த்தைக்கு கீழே வருதா, அதாவது இந்த இடத்துல லாங்கிற வார்த்தை கீழே வருதா அப்படிங்கறத சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருந்ததுனால இங்க இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிடுறாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து லாங்கிற வார்த்தைக்கு கீழே போட முடியாது, அது லாக்கும் மேல, அதாவது லாவை விட சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம். ஓகேவா? நான் வந்து நெகட்டிவா இப்ப சொல்ல போறேன், நீங்க வந்து அதை எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்ல போறேன். இப்ப வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட லாங்கிற வார்த்தைக்கு கீழே கொண்டு வந்திருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் பாத்தோம்னா, அதாவது வந்து ஆர்டிகல் 13ங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான், சோ நல் அண்ட் வாய்டுன்னு சொல்றோம், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வயலேட் பண்ணக்கூடிய எந்த சட்டமா இருந்தாலும் அது வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இப்ப கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட நம்ம ஆர்டிகல் 13 கீழ லான்னு சொல்லிட்டு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆர்டிகல் 14 வந்து மாத்த போறாங்க கான்ஸ்டியூஷன்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஆர்டிகல் 14 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே வந்து மாத்த போறாங்க அப்படின்னா, அது வந்து ஒருவேளை இந்த லாக்கு கீழே வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட கொடுத்திருந்தா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும். இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பார்லமெண்ட்டுக்கு கொடுத்தா அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கான பவர் இல்ல. அதனாலதான் இந்த சிஏஏவை வந்து லாங்கிற வார்த்தைக்கு கீழே கொண்டு வரல. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த லாக்கு கீழே சிஏஏங்கிற வார்த்தையை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜீரோ ஆயிடும், அதுக்கு பவர் இருக்காது. அதனால வந்து இந்த சிஏஏ வந்து லாங்கிற வார்த்தை கீழே வரவில்லை. இந்த லாவை விட பெரிய விஷயம் தான் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தெளிவா. எதுக்கும் நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு, அதனாலதான் வந்து இதை சொல்றேன். ஓகேவா? தெரியல அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட்ல கூட கேளுங்க, நான் அதுல கூட உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன், ஏதாவது ஒரு இடம் புரியல அப்படின்னாக்கா. ஓகேவா? சோ இப்ப ஆர்டிகல் 13 என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து ஜட்மெண்ட்டுக்கு திரும்ப அங்க போயிடலாம். 13(3) நீங்க போடலையேன்னு கேட்கலாம். ஆக்சுவலி வந்து 13(3)ங்கிறது லாவை டிஃபைன் பண்றதுதான், 13(2) தான் உண்மையிலேயே வந்து பவர் கொடுக்குது, அதனாலதான் 13(2) வந்து இங்க நான் போட்டிருக்கேன். ஓகேவா? சோ இங்க வந்து சொல்லிட்டாங்க பாருங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ங்கிறது லாங்கிற வேர்டுக்கு கீழே வராது, ஆர்டிகல் 13 கீழே வராது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இங்க இந்த மேலேயே சொன்னோம் இல்லையா, இந்த 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நீங்க கொண்டு வந்தீங்களப்பா பார்லமெண்ட்டு, நாங்க ஒத்துக்கிறோம்ப்பா, நீங்க என்னத்த வேணா மாத்திக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, அதை ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து அப்ஹல்டு த வேலிடிட்டி ஆஃப் 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சோ இப்ப அடுத்து வந்து 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட. ஆல்ரெடி வந்து இதுக்கு நம்ம ஒரு ஸ்லைட் எல்லாம் போட்டு பார்த்தோம் இல்லையா, 31(c)(a)(b) இந்த ரெண்டும் பார்த்தோம் இல்லையா, ரெண்டுல ஏ வந்து வேலிட், பி வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அதாவது பிய வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா? அது என்னங்கறத திரும்ப ஒரு தடவை பாத்துடலாம். சோ இப்ப இதுல வந்து 31(c)ல வந்து ஏவை வந்து கவர்மெண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது வந்து நாட் ஓகே அப்படின்னு வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, பிய வந்து எடுத்துடுறாங்க. சோ இதுல வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன், 31(c)ல ஏங்கிறது இந்த ஆர்டிகல் 39(b)(c)ய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எந்த சட்டம் அரசு கொண்டு வந்தாலும் அது ஆர்டிகல் 14(19) வயலேட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா, ஓகே நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்க கிட்ட வந்தாலும் அது வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா வந்து எல்லா டிபிஎஸ்பி இங்க கீழே சொன்னாங்களே, எனி ஆஃப் த டிபிஎஸ்பின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, எல்லா டிபிஎஸ்பிக்கும் நாங்க வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிய வந்து தூக்கிடுறாங்கோ. ஓகேவா? இந்த ஏவை தான் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். சோ இப்ப வந்து புரிஞ்சிருச்சா, ஆர்டிகல் 31(c)ல ஏ வேலிட், பி வந்து எடுத்துட்டாங்க அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டாங்க. சோ அடுத்து வந்து ஒரு பாயிண்ட வந்து வைக்கிறாங்க. சோ வந்து அப்ப பார்லமெண்ட்டுக்கு வந்து பவர் வந்து பயங்கரமா கொடுத்துட்டாங்க, நீங்க எந்த பார்ட்ட வேணா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எதை வேணா மாத்திக்கலாமா, அப்ப நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துடக்கூடாதுதான். கோர்ட் இந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறாங்க, என்ன அப்படின்னா,
பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. இது லக்ஷ்மிகாந்த்ல டீடைல்டா இருக்கும், எல்லாத்தையுமே அந்த புக் இருக்கும் கண்டிப்பா. அதாவது டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்டா கண்டிப்பா இருக்கும், அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அடிப்படையே வந்து நீங்க மாத்த கூடாது, அதை மாத்தினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா கோர்ட் அதுல தலையிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் சொல்லணும் அப்படின்னாக்கா சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சாவரனிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் ஃபெடரல் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கான்ஸ்டியூஷனுக்கான ஃபியூச்சர்ஸ், அந்த மாதிரியான அடிப்படைகளை வந்து மாத்தக்கூடாது அப்படிங்கறது தான் இதுல ஒன் ஆஃப் த ஜட்மெண்ட்ஸா வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ இது வந்து 6. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 29th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் வேலிட் பண்றாங்க கோர்ட்டு. நம்ம இதுல வந்து 3 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பார்த்தோம், அதுலயும் வந்துட்டு 24th வந்து வேலிட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. 25th பாத்தீங்க அப்படின்னாக்கா 31C வந்துட்டு ஏ ஓகே பி வந்து கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு. சோ 29th பாத்தீங்க அப்படின்னாக்கா அதையுமே வேலிட்னு சொல்றாங்க. அதாவது நீங்க கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட 9th ஷெட்யூல்ல போட்டது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு சேவர் மாதிரி தான் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 9th ஷெட்யூல்ல போட்டாலும் அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரா வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா நாங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள அது வந்துடும். நாங்க கோர்ட்டு, அதாவது ஒருத்தவங்க வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுதுன்னு கேஸ் போட்டாங்க அப்படின்னாக்கா நாங்க வந்து தலையிட்டு அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நாங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 9th ஷெட்யூல் வந்து ஓபன் லிஸ்ட், அதுல போடுற எதையுமே ஜுடிஷியல் ரிவ்யூ கீழ கொண்டு வர முடியாது அப்படிங்கறதான் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னாக்கா நாங்க பாப்போமா இல்லையாங்கிறத சொல்லல கோர்ட்டு. அவங்க இதுல என்ன ஒரு பாயிண்ட சொல்றாங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் ஆச்சு அப்படின்னா நாங்க கண்டிப்பா வந்து என்னங்கறத கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து பார்லமெண்ட்டுக்கு இதுல சொல்லிடுறாங்க. சோ இந்த 7 ஜட்மெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேவா? சோ இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், ஒரு 1-2 தடவை பாத்தீங்கன்னா தான் இந்த கேஸ் வந்து புரியும். ஏன்னா இதுல அவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு, அவ்வளவு ஒரு லேண்ட்மார்க்கான ஜட்மெண்ட் இதெல்லாம். சோ அதனால வந்து இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இப்ப இதுல உள்ள சில நோட்ஸ் மட்டும் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம், இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும். 13 ஜட்ஜ் பெஞ்ச் உள்ள கேஸ் இது. அதாவது இது வரைக்கும் நடந்த கேஸ்ல டில் இன்னைக்கு வரைக்குமே 13 பேர் கொண்ட கேஸ் வந்து, அதாவது 13 ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு சொன்ன கேஸ் வந்து ஒரே கேஸ் கேசவன் அந்த பாரதி கேஸ் தான். அது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான கேஸ், அதனாலதான். அது மட்டும் இல்லாம மார்ஜினலா தான் வந்து ஜட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, 7:6 அப்படிங்கிற மெஜாரிட்டியில தான் ஜட்மெண்ட்டுமே வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இது வந்து கோலக்நாத் கேஸ் ஜட்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்றாங்க. அது நம்ம டீடைல்டா ஆல்ரெடி கேஸ்லயே பாத்துட்டோம். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்டை மாத்தணும் அப்படிங்கறது இவங்க பவர் கொடுத்துட்டாங்க பார்லமெண்ட்டுக்கு இந்த ஜட்மெண்ட்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேசிக் எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க, அந்த லிஸ்ட ஓபனாவும் வச்சுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டை நினைச்சா எதுனாலும் ஆட் பண்ணவும் முடியும். ஓகேவா? சோ அதனால வந்து லிஸ்ட் வந்து என்னென்ன அப்படிங்கறத சொல்லிட்டாங்க, அதையும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து கொண்டு வராங்க. இந்த ஜட்மெண்ட்டை ஓவர் ரைட் பண்ற மாதிரி, இந்த இதுல வந்து சில ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே இதுல கவர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் ஃபேவரா இல்லையோ அதெல்லாம் வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வரும். அது எதுல நான் சொல்றேன் அப்படின்னா மினர்வா மில்ஸ் கேஸ்ல சொல்றேன். அதனாலதான் வந்து நான் வந்து மினரோ மில்ஸ் கேஸ் இதோட போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே இன்டர்லிங்க்டு அப்படிங்கறதுனாலதான். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால ரெண்டும் சேர்ந்தது அப்படிங்கறதுனால இதுலயே நம்ம பாத்திரலாம். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுல வருது, அதுல பாத்துருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், என்னன்னா ஜஸ்டிஸ் ஏஎன் ரே அப்படிங்கிறவங்கள வெரி நெக்ஸ்ட் டே எப்ப அப்படின்னாக்கா இந்த கேசவானந்த பாரதி கேஸ் வந்து தீர்ப்பு வந்து 24th April 1973 வந்து ஜட்மெண்ட் குடுக்கறாங்க. அடுத்த நாளே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த ஏஎன் ரேவை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, அதாவது சூப்பர் சீடிங் 3 அதர் சீனியர் ஜட்ஜஸ். இப்ப வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜட்ஜஸ் வந்து சீனியாரிட்டி படிதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேஸ் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் வந்து இதுல நமக்கு அவ்வளவு ஒன்னும் ஃபேவரான இதெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஏஎன் ரேவை வந்து 3 சீனியர் ஜட்ஜ் இருந்துமே, இவர் ஜூனியர் தான், 3 பேர் இவருக்கு முன்னாடி இருந்துமே இவரை தூக்கி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா போட்டுறாங்க. ஓகேவா? சோ இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாரு ஒரு இதுல என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு யோசிக்கிறதுக்கு 3 hours or 4 hours தான் வந்து கொடுத்தாங்களாம் டைமே. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அவரை யோசிக்கவே விடாம தூக்கி சீஃப் ஜஸ்டிஸா போட்டுட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னாக்கா, எப்படி இருந்தாலும் நான் இதை பண்ணலனாலும் இன்னொருத்தவங்க அந்த இதுக்கு வரதான் போறாங்க, அதனாலதான் வந்துட்டு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. சோ அது நமக்கு தேவையில்லை,
பட் இந்த ஏஎன் டிரைவை பத்தி ஏன் இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இது பொலிட்டிக்கல் ரீசனுக்காக சொல்லல. என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து கொலிஜியம், அதாவது என்ஜாக் கேஸ் வரும், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, சோ அதை நம்ம பார்க்க போறோம். அங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரூட் காஸ் மாதிரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டே வர்றதுதான் அங்க வந்து வெடிக்கும் இல்லையா. சோ அதை நம்ம வந்து பார்க்க போறோம். அதனாலதான் இந்த பாயிண்ட் வந்து இங்க நான் வச்சிருக்கேன், வேற எந்த ரீசனும் இல்ல. சோ இது வந்து நடக்கும்போது யார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கறத நீங்களே வந்து பாத்துக்கோங்க, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சோ இந்த கேசவானந்த பாரதி கேஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து திரும்பவும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, ஏதாவது புரியல அப்படின்னா கூட நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் பண்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ நம்ம அடுத்த கேஸ வந்து பாத்திரலாம். ஓகே, நம்ம கேசவானந்த பாரதி கேஸ பார்த்தாச்சு. சோ அடுத்து வந்து அதோட கனெக்ஷன் உள்ள மினர்வா மில்ஸ் பாத்திரலாம். இது வந்து அந்த கேஸ் மாதிரி அப்படியே நூடுல்ஸ் மாதிரி குழப்பமாலாம் இருக்காது, இது வந்து கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு ஸ்லைடு, இந்த ஸ்லைடு மட்டும்தான், பயப்படாதீங்க. சோ இது என்ன பாத்தீங்க அப்படின்னா, யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சுன்னா, மினர்வா மில்ஸ் லிமிடெட் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த கேஸ் 1918 வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எந்த கேஸுக்குமே என்ன அப்படின்னாக்கா. சோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, 1970 ஒரு கமிட்டி ஒன்னு அப்பாயிண்ட் பண்றாங்க. எந்த ஆக்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா, 1951 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கறது தான் அது. 1951 இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வருது. சோ இந்த ஆக்ட் கீழே ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. எப்பனாக்கா 1970. அந்த கமிட்டிக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, மில்ஸ், அதாவது சிக் மில்ஸ், டெக்ஸ்டைல் மில்ஸ், ஓகேவா, அந்த ஆடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மில்ஸ் வந்து சஃபரான மில்ஸ பத்தி ரிப்போர்ட் கொடுங்க, அவங்க எல்லாம் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ அந்த ரிப்போர்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மினர்வா மில்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களும் ஒரு மில் கம்பெனி, இவங்க எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து சரியா இல்ல, நிறைய இந்த மாதிரி அந்த மில்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து குடுக்கறாங்க. சோ கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, சரி இந்த மில் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கு கீழே, அதாவது பேங்க்ஸ் எப்படி வந்து நேஷனலைஸ் பண்ணி எல்லா பேங்க்கையும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இந்த மில்ஸையும் வந்து நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, 1974 சிக் டெக்ஸ்டைல் அண்டர்டேக்கிங்ஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. ஓகேவா, பேசிக்கா வந்து ஒரு மில் வந்து லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு, அந்த மில் மட்டும் இல்ல நிறைய இதுக்குதான், ஆனா அந்த மினர்வா மில்ஸ் வந்து எடுத்துக்கிட்டதுனால அவங்க வந்து கேஸ் போடுறாங்க. மினர்வா மில்ஸ் வந்து கேஸ் போடுறாங்க, எங்களோட வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதுதான் வந்து இதோட பேக்ரவுண்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த 1951 வர இந்த ஆக்ட், அப்புறம் 1970 போட்ட கமிட்டி, இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். பட் வந்து கொஸ்டின் இதுல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இதுல வர ஆர்டிகல் செக்ஷன் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். கேசவானந்த பாரதி கேஸ்ல எல்லாமே கொஸ்டின் தான், ஓகேவா, சோ அது வந்து பாத்துக்கோங்க. இது வந்து இதுல ஆர்டிகல் செக்ஷன் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். சோ வாங்க அடுத்ததை பாத்துக்கலாம். சோ 74 பாத்தீங்க அப்படின்னா, அண்டர்டேக்கிங், அதாவது டெக்ஸ்டைல் அண்டர்டேக்கிங் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. 75 வந்து 1975 வந்து என்ன நடக்குதுன்னா, 39th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த மேல ஒரு ஆக்ட் வந்துச்சு இல்லையா, அதை தூக்கி 9th ஷெட்யூல்ல போட்டாங்க. இது எங்க நம்ம பார்த்தோம், கேசவானந்த பாரதி கேஸ்லயும் பார்த்தோம். என்னன்னா, கேரளா லேண்ட் ரிஃபார்ம் ஆக்டை 9th ஷெட்யூல்ல போட்டாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுங்கிறதுக்காக. இதே வேலையை தான் இங்கேயும் பண்றாங்க, அதாவது 9th ஷெட்யூலுக்குள்ள இந்த சிக் டெக்ஸ்டைல் அண்டர்டேக்கிங் வந்து 9th ஷெட்யூல்ல போடுறாங்க. இப்ப வந்து கோர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறினா மட்டும்தான் நாங்க வருவோம்னு சொல்லியிருக்காங்க. எப்ப 1973 வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து 75 நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, 76 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும், மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது அதுல வந்து சட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும், ஓகேவா, ஒரு சின்ன கான்ஸ்டியூஷன் அதான் பாத்துங்க, அதுக்கு உள்ள நேமே அதுதான். சோ 76 மினி கான்ஸ்டியூஷன் வருது, அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிதான் சொல்றாங்க. சோ அதுல வந்து இந்த கேஸுக்கு ரிலவெண்டா உள்ள ரெண்டே ரெண்டு செக்ஷன் மட்டும் நான் கொடுத்திருக்கேன், செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 55 அப்படிங்கறது இந்த கேஸுக்கு ரிலவெண்டா உள்ள செக்ஷன். அது என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பாத்துரலாம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட பாக்கணும் அப்படின்னாக்கா, அது வந்து திரும்ப ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்ற மாதிரிதான். இந்த டைம்ல எல்லாம் யாரு PM அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க, ஓகேவா, நான் எதுவும் சொல்லல, சோ நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் எந்த டைம்ல நடக்குது அப்படிங்கறதுதான். சோ இந்த செக்ஷன் என்ன அப்படிங்கறத நம்ம இங்க பாத்துடலாம்.
ஓகே, இப்ப இதுல செக்ஷன் 4 என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். இதுக்கு ஒரு ஸ்லைட பாக்கணும், ஆல்ரெடி பார்த்த ஸ்லைடு தான், பயந்துடாதீங்க ஓகேவா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 31C வந்து ஆல் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்கோப்ப வந்து பெருசு பண்றாங்க. என்னங்கறத நம்ம அந்த ஸ்லைட்ல போய் பாத்துடலாம். ஏற்கனவே இதுல வந்து நிறைய கோலம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். சோ இருந்தாலும் நமக்கு வேற வழி இல்ல, இந்த ஆர்டிகல் 31C நம்மள விடாது இந்த கேசஸ்ல. சோ நம்ம அதை பாத்துடலாம். என்ன அப்படின்னாக்க, இந்த ஆர்டிகல் 31 நமக்கு வந்து கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொன்னாங்க நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 39BC இந்த ஏ வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இந்த பி எடுத்துட்டாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சரி பிஏ எடுத்துட்ட நாங்க, எனி டிபிஎஸ்பின்னு சொன்னோம், அந்த பிஏ நீ விட்டுட்ட. ஆனா இப்ப நாங்க என்ன தெளிவா பண்றோம்னா, இங்க வந்து 39BC ரெண்டு தானே இருக்கு, இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இந்த ஆர்டிகல் 39BC வந்து என்ன பண்றாங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல் டிபிஎஸ்பி அப்படின்னு கொண்டு வராங்க. நாங்க வந்து எல்லா டிபிஎஸ்பி ஆல் டிபிஎஸ்பின்னு கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. நம்ம இப்ப அந்த ஸ்லைட் போயிடலாம். சோ இங்க புரியுதா, அததான் இங்க சொல்லியிருக்கேன். இப்ப ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 31C, அந்த 31C அந்த ஏவோட ஸ்கோப்ப வந்து பெருசு பண்றாங்க. பி தான் கிடையாதுன்னு சொன்னதுனால ஏவை வந்து ஆல் டிபிஎஸ்பின்னு மாத்திட்டாங்க. 39 பர்டிகுலரா இருந்ததை எடுத்துட்டு ஆல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா. சோ இப்ப வந்து செக்ஷன் 55 பாக்கலாம். சோ இப்ப செக்ஷன் 4 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செக்ஷன் 55 நம்ம பாத்திரலாம். என்ன அப்படின்னா, இதுல ரெண்டு கிளாஸ வந்து இன்சர்ட் பண்றாங்க. இதுல வந்து நிறைய கிளாஸ் இருக்கு, நம்ம இந்த கேஸுக்கு ரிலேட்டடா உள்ளத மட்டும் தான் பாக்குறோம். 1, 2, 3 எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் இதுக்கு ரிலேட்டட் கிடையாது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, செக்ஷன் 55 ரெண்டு கிளாஸ், கிளாஸ் 4, கிளாஸ் 5. இது எந்த ஆர்டிகளோட தொடர்புடையதுன்னா, ஆர்டிகல் 368 மேல உள்ளது ஆர்டிகல் 31C, ஏதாவது செக்ஷன் 4. செக்ஷன் 55 பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 368, இதை கூட கேட்கலாம் உங்களுக்கு ஓகேவா. சோ அதனால வந்து பாத்துக்கோங்க. ஆர்டிகல் 368 என்ன, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் கொண்டு வராங்க. அந்த ரெண்டு கிளாஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 4. கிளாஸ் 4 என்ன அப்படின்னாக்கா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கேன் பி க்வெஸ்டின்டு பை கோர்ட். பாருங்க எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, நாங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா கோர்ட் வந்து அதுல தலையிடவே முடியாது அப்படின்னு. ஆனா கோர்ட் என்ன சொல்லிருந்தாங்க, கேசவானந்த பாரதி கேஸ்ல இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சுன்னா நாங்க க்வெஸ்சன் கேட்க மாட்டோம் தான், ஆனா வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை அது மாத்தாத வரைக்கும் நாங்க ஒன்னும் பண்ண மாட்டோம். பேசிக் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது கை வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அங்க தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்னு பார்லமெண்ட் கொண்டு வந்தா அதுல நீங்க தலையிடவே கூடாது. அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தினாலும் சரி, அது என்ன பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தலனாலும் சரி, நீங்க தலையிடக்கூடாது. அதாவது ஆர்டிகல் 368 வந்துச்சு அப்படின்னா நீங்க அதுல தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க. எப்படி சொல்றது, ஒரு அப்சல்யூட் பவர் இவங்களுக்கு தான், அதாவது ஜுடிஷியரியை விட நாங்க பெருசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. போனா போதே நம்ம கோர்ட் வந்து என்ன பண்ணிருந்தாரு, லாக்கு கீழே வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வராது, லாக்கு மேலதான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்னு அந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிகல் 13 பார்த்தோம் இல்லையா அது. ஆனா இங்க இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜுடிஷியரிக்கும் மேல நீங்க வந்து இதுல தலையிடவே முடியாது, நாங்க ஏதாவது சட்டம் கொண்டு வந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் 4 வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி கிளாஸ் 5 பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து கோர்ட்டே சொன்னதுதான், திரும்பவும் இந்த இடத்துல வந்து பார்லமெண்ட் அவங்களே வந்து பவர் பண்ணிக்கிறதுக்கு சொல்றாங்க. அன்லிமிட்டட் பவர்ஸ் எங்களுக்கு இருக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு அப்படின்னு. புரியுதா, நான் வந்து திரும்ப ஒரு தடவை நான் லைட்டா சொல்லிடுறேன் டக்குன்னு. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 4, 55 ரெண்டு கொண்டு வராங்க. 4னாக்கா 31Cயோட ஸ்கோப்ப வந்து பெருசு பண்றாங்க. முன்னாடி வந்து 39BC தான் வந்து நம்ம வந்து டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொண்டு வர முடியும், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணாலும் கேஸ் போட முடியாதுன்னு இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லா டிபிஎஸ்பி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க செக்ஷன் 4. அதே மாதிரி 55 பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 4, 5 ரெண்டு இன்செர்ட் பண்றாங்க. என்னன்னா, கிளாஸ் 4 வந்து கேனாட் க்வெஸ்டின்டு பை கோர்ட், நீங்க வந்து என்னவா இருந்தாலும் நீங்க தலையிடவே முடியாது அப்படின்னு கோர்ட்டை வந்து டமி பீஸ் ஆக்குன மாதிரி ஆக்கிட்டாங்க ஓகேவா, நீங்க கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்லமெண்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல பாத்துட்டோம், என்ன இஷ்யூ அப்படிங்கறத பாத்துடலாம். என்ன இஷ்யூ அப்படின்னா, ரெண்டு கேள்வி இதுல முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பார்லமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்ற பவர் வந்து அன்லிமிட்டட்னு சொல்லி கேசவானந்த பாரதி கேஸ்ல சொல்லிட்டாங்க. இடையில 3 கேஸ் முடிஞ்சிருச்சு ஓகேவா. நான் வந்து இது 4வது கேஸ், அதனாலதான் நான் கேசவானந்த பாரதி கேஸ் ரெஃபர் பண்ணிட்டே இருக்கணுங்கிறதுனாலதான் நான் இது இங்கேயே வச்சிருக்கேன். 3 கேஸ் வந்து நான் வீடியோ போட்டுறேன். இது பாத்தீங்க அப்படின்னா, பார்லமெண்ட்டுக்கு அன்லிமிட்டட் பவர்னு சொல்லி இருந்தீங்க, ஆனா அது வந்து லிமிட்டடா அன்லிமிட்டடா திரும்ப திரும்ப அந்த க்வெஸ்சன் வந்துட்டே இருக்கு.
அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட் இந்த ரெண்டுத்துல எது வந்து சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஓகேவா, இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேஸ்ல இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். அதுக்கு முடிவு கட்டுற மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் தான் இந்த மினரோமில்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இது ரெண்டும் தான் வந்து இதோட இஷ்யூ. ஓகேவா, சோ இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தது இஷ்யூவே என்ன அப்படிங்கறத பாத்துட்டோம். அடுத்து ஜட்மெண்ட வந்து பாத்துடலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கொண்டு வந்த எதுவுமே செல்லுபடி ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் 4 and 55 ஹெல்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த நாலும் செக்ஷன் 4 செக்ஷன் 55 கிளாஸ் 4 கிளாஸ் 5 அதாவது 55 கீழே தான் இந்த ரெண்டு கிளாஸும் வருது. அதனால இதுவுமே அன்கான்ஸ்டிடியூஷனல் தான். சோ இந்த நாலு பாயிண்ட்டையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து எங்களுக்கு பவர் இருக்கு, நீங்க அதெல்லாம் முடிவு பண்ண முடியாது, நாங்க சொன்னதே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அதை மாத்திட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, மினரோமில்ஸ்ல வந்து அவங்க கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ரிவியூக்குள்ளதான் வரும், நாங்க பண்ணுவோம் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதே தான் திரும்ப அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பண்றதுக்கான பவர் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கேசவானந்த பாரதி கேஸ்ல சொன்னாங்க இல்லையா, பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுச்சுன்னா நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க, நாங்க கண்டிப்பா வந்து கேள்வி கேட்போம், அதெல்லாம் நீங்க வந்து தலையிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேவா, அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்மோனி அண்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டிபிஎஸ்பி இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிபிஎஸ்பி பெருசா ஃபண்டமெண்டல் ரைட் பெருசான்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வயலேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் செக்ஷன் 455 இந்த ஜட்மெண்ட்லதான் வந்து அது மாறுது. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அதை இதுலதான் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. சோ எல்லா டிபிஎஸ்பியும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க இல்லையா, அதாவது டிபிஎஸ்பிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சிட்டிசனோட அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுறது சரிதானா அப்படிங்கறதுதான் வந்து அவங்க க்வெஸ்சனா கேக்குறாங்க. அதுக்கான ஆன்சரை வந்து இங்க கோர்ட்ல வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா, சோ நீங்க வந்து கேக்குற க்வெஸ்சன் எங்களுக்கு புரியுது, பார்லமெண்ட் பண்றது தப்புதான். ஏன் அப்படின்னாக்கா, டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது ரெண்டுமே ரொம்ப எசென்சியலான ஒண்ணு, ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சுப்ரீம் அது சுப்ரீம்னு கிடையாது, ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரெண்டு ஒன்னுத்துக்கு ஒண்ணு செலச்சது இல்ல, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். ரெண்டுமே வந்து பேசிக் ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. இது பெருசா அது பெருசான்லாம் இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு நோட்டும் சொல்றாங்க. சோ அதை நம்ம பாக்கலாம். சோ இப்ப ஜட்மெண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ செக்ஷன் 455 கிளாஸ் 45 இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிடுறாங்க. திரும்ப வந்து எங்களுக்கு அமெண்ட் பண்றதுக்கு ரிவ்யூ பண்றதுக்கான பவர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி டிபிஎஸ்பி பெருசா ஃபண்டமெண்டல் ரைட் பெருசான்னு மினரோமில்ஸ் போட்ட கேஸ், அதாவது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ல இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். அது ஒரு சைக்கிளோட வீல் மாதிரி, ரெண்டு வீல்ல ஒரு வீல் இல்லைனாலும் நம்ம சைக்கிள் ஓட்ட முடியாது. இதையும் வந்து அவங்க சொன்னதுதான், அந்த ஜட்மெண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ சைக்கிள்ல வந்து ரெண்டு வீல்ல ஒரு வீல் இல்லைனாலும் அந்த சைக்கிள் வந்து பேலன்ஸா இருக்காது. அதே தான் கான்ஸ்டிடியூஷன்லயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பிங்கிறது ரெண்டும் ரெண்டு வீல் மாதிரி, ரெண்டு கண்ணு மாதிரி. இது வந்து நான் சொல்றது. ஓகேவா, ரெண்டு வீல்ங்கிறதா ஜட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதனால ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு நான் முன்னாடி சொன்னேன் அந்த சைக்கிள் சொன்னேன்ல, அதுவும் வந்து அந்த ஜட்மெண்ட்ல கோட் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனா இது வந்து இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மெயின்ஸ்ல கூட வந்து எழுதலாம். யூபிஎஸ்சி மெயின்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸா இருக்கட்டும், இதை எழுதுனீங்க அப்படின்னாக்கா அதாவது ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதனாலதான் இந்த பாயிண்ட் வந்து ஸ்பெஷல் நோட்டா கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபவுண்டட் ஆன் த, அதாவது பேலன்ஸ் பிட்வீன் பார்ட் 3 and 4. பார்ட் 3னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு தெரியும், பார்ட் 4 டிபிஎஸ்பி. சோ ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ஒன்னுத்துக்கு, அதாவது பிரைமசி டு ஒன் ஓவர் த அதர், ஒன்னுத்துக்கு பிரைமசி கொடுத்துட்டு ஒன்னுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இன்னொன்னுக்கு கொடுக்கல அப்படின்னா டிஸ்டர்ப் த ஹார்மோனி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அது கான்ஸ்டிடியூஷனுக்கே நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, சோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணுங்கிறது தான் இந்த பாயிண்ட வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா மெயின்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கேசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதை எடிட் பண்ணும்போது எவ்வளவு டைம் வரும்னு எனக்கு தெரியல. சோ நம்ம சேனல பொறுத்த வரைக்கும் 40 minutes தாண்டக்கூடாதுங்கிறதுதான் நம்மளோட இது. பட் இருந்தாலும் இது 40 minutes தாண்டி போயிடுச்சு அப்படின்னாக்கா சாரி ஃபார் தட். ஏன் அப்படின்னாக்கா, இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் அந்த கேசவானந்த பாரதி கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுல அவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு, அவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு. சோ அது வந்து பாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் டீட்டெயில்டா போட்டிருக்கேன். சோ அதோட ரிலேட்டடா இருந்தது அந்த மினரோமில்ஸ். இதையுமே வந்து சொல்லி முடிச்சாச்சு. இப்ப ரெண்டு கேஸையுமே நம்ம பாத்துட்டோம்.
ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா திரும்பவும் அதுல வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல வந்து நிறைய கேசவானந்த பாரதி கேஸோட ரெஃபரன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த இதோட போட்டிருக்கேன். இடையில உள்ள மூணு கேஸையுமே நான் வந்து அடுத்த வீடியோவா போட்டுறேன். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கேசஸ் வீடியோ. அது மட்டும் இல்லாம நான் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க. ஏன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கேசஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கேட்டதுதான். அது மட்டும் இல்லாம ஆர்டிக்கலும் பாத்தீங்க, அந்த 31 ABC ஒருத்தவர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனாலதான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்க ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட்ல கேளுங்க, நான் எவ்வளவு சீக்கிரமா அதை போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் போட்டுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.